அற்புதமான வாழ்க்கையை சகிப்புத்தன்மையும் விட்டு குடிப்பும் குறிப்பா உங்களுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் இந்த நானே முகான்னு சொல்லக்கூடிய ஒரு அம் அற்புதமான ஒரு பிரதி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி பலன்களில் சிம்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கிட்டு வாங்க இந்த சிறப்பு என்னன்னா சிம்ம ராசிக்காரர்கள் முன்னாடி செஞ்சுன்னு நினைப்பாங்க அதே தான் கற்பகப்பட்டி விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியிலருந்து எல்லா கோயிலையும் பத்து நாள் திருவிழா நடக்கும் ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் திருவிழாவும் விநாயக சதுர்த்தி இருக்கும் முன்னையே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுடன் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் இருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி முடிக்க நம்ம முது முதல் கடவுளாகிய விநாயகர் பகவானுடைய பிறந்த நாளில் இருந்து அவன் அருளால் பிறந்த நம்ம பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு ரிப்பீட் பண்ணுறேன் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு விநாயக பகவான் அருளால் அடுத்த விநாயக சதுர்த்தி முடிக்க பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் கை நிறை கண்ணப்பதி அப்பமோ டபுள் பொறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கை நிறைய ஒரு மண்ணையோ ஒரு மஞ்சளையோ ஒரு மாட்டு சாணத்தையோ ஒரு உப்பையோ நம்ம பிடித்து வைத்தால் அது விநாயகராக ஏற்றுக்கொள்கிறாராம் விநாயக பகவான் அப்போ அவன் எவ்வளோ கருணை உள்ளம் பொருந்தியவன் அதெல்லாம் சொன்னாங்க கை நிறை கண்ணை பற்றி அப்பமோ டபுள் பொறி ஒரு எளிமையாக அவனுக்கு ஒரு அப்பமோ அட அதுவும் இல்லைங்க அவள் பொறி வைத்தா கூட அவன் உள்ள மகிழ்ந்து உங்களுக்கு உதவ முன் வந்து விடுவானா உள்ள மகிழ்ந்து உதவக்கூடிய எந்த எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஓடி வரக்கூடிய கணபதிங்கிறதுனால தான் அப்போ நம்ம முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இன்றைக்கும் நம்ம எந்த விஷயத்தை இது பண்ணாலும் விநாயகரை வணங்காமல் எந்த ஆலயத்துலேயும் செய்வது கூட இல்லை ஆக எல்லோத்துக்கும் முழு முதல் கடவுள்னு சொல்லக்கூடியது ஏன் நம்ம நிகழ்வில் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அடுத்த விநாயகர் சதுர்த்தி முடிக்க நம்ம இந்த ராசி பலனை எடுத்தோம் அப்படின்னா அண்டம் சொல்லக்கூடிய இந்த உலகம் விநாயகரோடைய வயிற்றுல இருக்கிறான் அதனால தான் அவனுக்கு தொந்தி பெருசா இருக்குது அப்பேரிப்பட்ட முழுமுத கனவுளை நம்ம வணங்கும் பொழுது இந்த அண்டம் சொல்லக்கூடிய இந்த பூ பூலோகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் விநாயக பகவானுடைய அருளால எந்த கிரக தோஷமும் இல்லாமல் எந்த சாவமும் இல்லாமல் எந்த பகை உணர்ச்சியும் இல்லாமல் நம்ம ஜாதகத்திலே சில குறைகள் இருந்தாலும் விநாயகர் முது முதல் கடவுளாகிய அந்த விநாயகர் பிறந்த நாளில் இருந்து ஆரம்பிக்கும் பொழுதே அத்தனை தோஷமும் நீங்கிவிடும் என்கிற ஒரு அரிய நிகழ்வை அவங்களுக்கு தெரியப்படுத்தி இது எனக்கு மட்டும் இல்லை நம்ம நேரலுக்கும் உறுதுணையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விநாயகர் சதுர்த்தி முதல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பலாபலன்கள் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த சிறப்பு பதிவில் நீங்கள் காண இருப்பது பன்னெண்டு உண்டான ராசி பலன்கள் ராசிக்கு உண்டான பலாப்பலன்களை எடுத்தால் தொழில் சாணம் சரியில்லை சார் இடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறேங்கிற தன்மையெல்லாம் மாறி இருக்கிற இடத்துல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஆணை முக கடவுளான விநாயக பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான் அது போக வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை இருந்தாலும் கூட அதை வெளிக்கமிச்சிக்காம அன்றா அல்ற சில்ற பட்டு போயிட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய பூர்வீக இடத்துல இருந்து இடம் மாறுவது ஒன்றுக்கு இரண்டு மூணு இடம் மாறுவது தொழிலை மாற்றுவது பிற இடத்துல போய் குடிகொண்டு இருப்பது மனைவியை இழப்பது அல்லது கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதமாகி லிவிங் டுகெதரும் இல்லாமல் டைவர்ஸும் ஆகாமல் என்ன நிலைன்னு தெரியாமையே கிருக்கோலை பிடிச்சி தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர் அற்புதமான வாழ்க்கையை சகிப்புத்தன்மையும் விட்டு குறிப்பும் குறிப்பாக உங்களுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் அப்ப நானே முகான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரதி தான் இந்த விநாயக சதுர்த்தி பலன்களில் சிம்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படிப்பட்டவங்கள நல்ல கற்பனை திறன் மிக்கவர்கள் கோபக்காரங்களா இருக்காலும் தான தர்மங்கள்ல பண்ணக்கூடியவர்கள் பக்திமானங்களா இருக்கிறவங்களுக்கு சங்கடமும் சந்திரமும் தொல்லையும் இருக்குதே என்று குழப்பத்தில் இருந்தவர்கள் பிள்ளையார் பட்டியல இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வணங்குங்க கற்பக மூர்த்தி நமோ நம அப்படின்னு சொல்ல சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் மறந்து கற்பக விருட்சம் போல நீங்க உங்க பேத்திய மகள்கள் மகன்கள் பேர பிள்ளைகள் எல்லோத்துக்கும் அபிவிருத்தி கொடுக்கும் உங்களுடைய குடும்பஸ்தானம் சில்ற சில்லறையாக இருந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் சொல்கிறேன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்கள் சற்று கவனம் தேவை கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் கண் பார்வை குறைவு ஏற்படுறது அல்லது இப்ப தீத்துன்னு சொல்லக்கூடிய பல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுவதற்கு கிரக சாதகமாக சாதகமா இருப்பதுனால மருத்துவ ஆலோசனை பெறுவதும் போதுமான சத்தான உணவுகள் எடுப்பதும் சிறப்பு அதெல்லாம் காட்டினி என்ன ஆணை முகானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த தன்மையெல்லாம் பெரிய வைத்திய செலவு இல்லாம படிப்படியாக குறைந்து சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் விநாயக சதுர்த்திக்கு முன்னாடியே இதெல்லாம் ஆரம்பிங்க ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கற்பக வினாரை வணங்குறதும் கற்பக வினார படத்தை வச்சு பூஜை பண்ணுவதும் கற்பக வினார் படத்தை தன்னுடைய சட்டப்பையில் வைத்துக் கொள்வதும் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா கற்பகநாதான் நமக்கு தன்னுடைய குகைவர கோயிலில் சுயம்பாக தோன்றக்கூடியவன் யானை முகத்தோடு இருந்தாலும் அஞ்சாதே உனக்கு ஏதாவது ஒன்றா நான் ஓடி வந்து நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆற்றலை பெருக்கி கொண்டு இன்றைக்கும் நடைமுறையில் சாத்தியமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கற்பக பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரை வணங்கிட்டு வாங்க இந்த சிறப்பு என்ன சிம்மராசிக்காரர்கள் முன்னாடி செஞ்சிருந்து நினைப்பாங்க அதே தான் கற்பகப்பட்டி விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியிலேருந்து எல்லா கோயிலையும் பத்து நாள் திருவிழா நடக்கும் ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா திருவிழாவது விநாயகர் சதுர்த்தி இருக்கும் முன்னையே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இப்படி சிறப்பு பெற்ற இந்த விநாயகரை வணங்குங்க உங்க வாழ்க்கை முன்னேறட்டும் உங்க வாழ்க்கை முன்னேறி போகட்டும் உங்க வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகட்டும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கட்டும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கட்டும் கற்பக விநாயகருடைய அருள்

கஷ்டங்கள் நீங்கி கணிசமான வாழ்க்கையும் பொருளாதாரத்துமும் தன் இருக்கும் பொழுதும் தன் தனக்கு பிறகும் ஒரு பெயர் சொல்லும் பிள்ளையாக திகழக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் குறிப்பாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் மச அசந்த நிலை மசந்த நிலையில் இருக்கக்கூடியதை மாற்றுவதற்கு யாத்திய விசாகர் சொல்லி தன் கொம்பை உடைந்து மகாபாரத்தை எழுதக்கூடிய அந்த விநாயகர் உங்கள் விநாயகருக்கு டியூஷன் டீச்சராக இருந்து அவரே பாடத்தை நடத்தி பாடத்தை சொல்லி ஆற்றலை பெருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு கற்பகப்பட்டி விநாயகருக்கு உண்டு புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கும் கிடைக்கும்